வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய கேரளா குத்து விளக்கு பார்க்க போறோம். ஏன்னா வர இருக்கக்கூடிய ஐயப்பன் பூஜை இதுக்கெல்லாம் இப்பவே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து கேரளா விளக்கு வரிசையா நாங்க வைக்கிற மாதிரி, அது ஐயப்பன் பூஜைக்கு மட்டும் இல்ல, ஒரு கல்யாண வீடு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டெக்கரேட்டிவாவும் அழகா இந்த கேரளா விளக்கை வந்து டெக்கரேட் பண்றாங்க. அது பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். பூவெல்லாம் போட்டு அந்த பூக்கோளத்துக்கு நடுவில் வைக்கிறதுக்கா இருக்கட்டும், இதோட அழகுன்றதும் ஒரு தனி அழகு தான். ஸோ அந்த மாதிரி கேரளா குத்து விளக்கு வரிசை வாரியா அடுக்கி வச்சு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்பவே அழகா இருக்கும், பதிவே மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நாம பாக்குறது ஒரு அடி குத்து விளக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அடி குத்து விளக்குல இருந்து அப்படியே சைஸ் வாரியா பாக்குறோம். மூணு அடி குத்து விளக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு அடியில இருந்து ஒன்னேகால், ஒன்றரை, அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு, ரெண்டேகால், ரெண்டரை, ரெண்டே முக்கால், மூணு, அந்த மாதிரி சைஸ் வாரியா குத்து விளக்கு வந்து அழகா இருக்கு. இதுல என்ன அப்படின்னா நல்லா ஹெவியா இருக்கும். ஒவ்வொரு விளக்குமே ஹெவியா இருக்கும். நம்மகிட்ட லைட் வெயிட் விளக்கு வந்து ரொம்ப கம்மியா, அந்த மாதிரி விளக்கு வந்து நம்ம கிட்ட இல்லைன்னு கூட சொல்லிடலாம். அந்த ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்றத மட்டுமே நாங்க மெயின் பண்றதுனால லைட் வெயிட் ப்ராடக்ட் எதுவுமே நாங்க வச்சுக்கிறது இல்லை. ஸோ இது எல்லாமே நல்லா ஹெவியா இருக்கக்கூடிய குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு மூணு அடி கரெக்டா 36 இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய குத்து விளக்கு. நல்லா அழகா ஒரு 1/2 லிட்டருக்கு மேலேயே எண்ணெய் பிடிக்கும். கேரளா குத்து விளக்கோட சிறப்பு என்னன்னா எந்த பக்கம் வேணாலும் திரி போட்டுக்கலாம். ஜோதிக்கு வந்து எதுவுமே திசை கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. மேல் நோக்கி எரியக்கூடிய ஜோதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு வழக்குலேயே நம்ம எத்தனை திரி வேணாலும் போட்டு ஏற்றவும் நல்லாயிருக்கும்.